வணக்கம் கள்ளத் தொடர்பை தட்டி கேட்டதால் மாமியாரை பாம்பை கடிக்க வைத்து கொன்றதாக மருமகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோகள் உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும் சரி வாங்க இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் நடந்துச்சு ராஜஸ்தான் மாநிலம் ஜூஜு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து தான் நடந்திருக்கு ஸோ இந்த மருமகளுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்பனா மாமியாருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சு தேவி இவங்களுடைய கணவருடைய பேர் வந்து ராஜேஷ் இந்த தம்பதிகளுக்கு வந்து சச்சின் மற்றும் சிரண்டன் அப்படிங்கிற இரண்டு பெண் ரெண்டு பசங்க இருக்காங்க அதாவது மூத்தவன் தான் சச்சின் ஸோ மூத்தவர் சச்சினுக்கு தான் திருமணம் ஆயிருக்கு அவனோட தம்பியான சிறந்தனுக்கு இன்னும் வந்து ஆகலை இவங்க ரெண்டு பேருமே வந்து இராணுவத்தோட தான் பணி செய்றாங்க கணவனான ராஜேஷ் வந்து அவரும் வேலை வந்து வெளியூர்ல தான் வந்து வேலை பார்த்துட்டு வராரு ஸோ இதனால மருமகளான அல்பனாவும் மாமியாரான சுபோதேவியும் வந்து ஒரே வீட்டில் தான் இருந்துட்டு வராங்க சச்சினுக்கும் அல்பனாவுக்கும் எப்போ கல்யாணம் ஆச்சுன்னா டிசம்பர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுல தான் வந்து ரெண்டு பேருமே கல்யாணம் ஆச்சு ஆனால் திருமணமான இரண்டு மூணு மாதங்கள்லேயே வந்து அல்பனா வந்து கள்ள தொடர்பு ஆரம்பம் கள்ள அதாவது கணவன் வந்து திரும்ப முடிஞ்ச உடனே ராணுவத்தில் பணியாற்ற செஞ்சதால் எப்பவுமே வீட்டில் தனியாக இருக்கும்போது அதே பகுதியை சேர்ந்த ஒரு நபருடன் வந்து அல்பனாவுக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டிருக்கு இவருடைய கள்ளக்காரனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் மணிஷுடைய நண்பர் வந்து கிருஷ்ணகுமார் ஸோ இந்த மாதிரி கள்ளத்தொடர்பில் இருக்கும்போது மாமியார் வந்து தன்னுடைய மருமகள் வந்து இப்படி கள்ளத்தொடர்பில் இருக்கிறதாவும் ஒருத்தர்கிட்ட வந்து அடிக்கடி பேசிகிட்டே இருக்கிறத வந்து கண்டிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கண்டித்த உடனே இவங்களுடைய கள்ள காதலுக்கு இடையூறாக இருந்த உடனே நம்ம எப்படியாவது வந்து மருமையாக மாமியாரை மாமியாராக கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்கு மா மருமகளான அல்பனாவும் அவருடைய கள்ளக்காதலான மனுஷன் வந்து திட்டம் போட்டிருக்காங்க ஆனால் சாகடிக்கணும் நம்ம மாட்டக்கூடாது அப்படிங்கும்போது தான் கிருஷ்ணகுமார் எல்லாம் மூணு பேருமே சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க பாம்பு வச்சு கடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த இந்த பாம்பு வந்து எப்போ கடிக்க வச்சுருக்காங்கன்னா ஜூன் ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து இந்த பாம்பு வந்து கடிக்க வச்சுட்டாங்க உடனே அந்த கடித்த அரை மணி நேரத்திலே வந்து ஒன்றரை மணி நேரத்திலே வந்து மாமியாரான சுபோதேவியும் இறந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தன்னுடைய மருமகள் வந்து இல்லீகலான தொடர்பு இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த வந்து தன்னுடைய மாமியார் வந்து அவருடைய சகோதரிகள்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இப்படி இறந்ததுமே வந்து அவங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆல்பனாக்கு வந்து கள்ள தொடர்பு இதனால் இந்த மரணம் வந்து ஒரு சந்தேக மரணமாக தோணுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அந்த ஃபோன் ஹிஸ்ட்ரியெலாம் வந்து எடுத்து பார்த்துருக்காங்க இவங்க வந்து கொலை பண்ணது வந்து ஜூன் ரெண்டாம் தேதி மட்டுமே அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு கால்ஸ் வந்து வந்திருக்கு இந்த ரெண்டு நம்பருக்கிட்டே மட்டும் அதாவது ஆல்பனாவும் மருமகளான அதாவது கள்ளகாதலனான அல்பனாவும் மனிஷும் கிட்டத்தட்ட வந்து நூற்றி இருபத்தி நான்கு முறை வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லை நூற்றி இருபத்தி நான்கு வந்து ரெண்டு பேருக்கு முன்னாடி கால்ஸ் போயிருக்கு கிருஷ்ணகுமாருக்கும் அல்பனாவுக்கும் அதாவது கள்ள தொடர்பு இருக்கக்கூடிய மருமகளுக்கும் கள்ளக்காதனுடைய நண்பனான கிருஷ்ணகுமாருக்கு மட்டுமே பத்தொன்பது முறை வந்து கால் பேருக்கு ஸோ இந்த ரெக்கார்டு எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு இவங்க தான் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து அதிரடியான வந்து இப்போ கண்டுபிடிச்சு இப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து ஜெயிலில் அடிச்சிருக்காங்க சரி மூணு பேருமே வந்து ஜெயில் அடிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி